हाय फ्रेंड्स वेलकम टू द चैनल इनकी नंबर रे चटनी वह पाकपो इनकी सून नम्बर रोमपड़ नोएप शक्ति रे वजिटबलें नया सतुक आना कंपा वार्ड सेतको मुलंग चटनी से ना देवन पाकल फर्स्ट और तक नरक वचर रफ्फा नरक अलस अद रफ्फा नरक वचर ते अर कपड़े கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 15 பூண்டு ஒரு 2 3 பல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே கல்லுப்பு ஒரு வர மிளகாய் பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் ஒரு panல வணக்கறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுல உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நான் எப்பவுமே புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி வணக்கி அரைக்கிற சட்னி எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து ஜாஸ்தியா போட்டுக்குவேன் மத்த சாப்பாடு ஐட்டம்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க இதெல்லாம் வந்து பொரிக்கி பொரிக்கி போட்டுருவாங்க பட் சட்னிங்க போது நம்ம இதெல்லாம் அரைச்சி சாப்பிடுறோம்னால சத்து கண்டிப்பா நமக்கு உள்ளார போகும் எல்லாம் சேவக்கற அளவுக்கு வறுத்துக்கலாம் முள்ளங்கியில பாத்தீங்கன்னா நார்ச்சத்து நிறையவே இருக்குது இது மூளை நோய்க்கு நல்ல மருந்து அது மட்டும் இல்லாம சிறுநீர் பாதையில இருக்க பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் இது இப்ப நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இதோட நான் 2 3 பல்ல பூண்டு போட்டுக்கறேன் பூண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான பொருள் தான் இப்ப எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே தெரியும் சாப்பிடும்போது நம்ம கருவேப்பிலை வந்து தட்டல ஓரமா ஒதுக்கி வெச்சிருவோம் ஆனா இந்த மாதிரி சட்னில நம்ம அரைச்சி சாப்பிடும்போது இதோட சத்துக்கள் தானவே நம்மளோட உடம்புக்குள்ள போய்டும் நான் ஒரு வரமிளகாய் தான் போட்டுர்க்கேன் உங்களுக்கு காரம் ಜಾಸ್ತಿ வேணும் அப்படினா நீங்க இன்னொன்னு கூட போட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு 10 15 சின்ன வெங்காயம் போட்டுர்க்கேன் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் பட் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது ஒரு தக்காளியும் ரஃபாதா கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் இது நல்லா வணங்கணும் தக்காளி நல்லா தோலெல்லாம் சுருங்கி வணங்கி வரணும் அதுக்கு அப்புறமா நம்ம முள்ளங்கியை போட்டுக்கலாம் முள்ளங்கியோட பச்சை வாசனை போகற வரைக்கும் நல்லா வணங்கணும் இதல விட்டமின் ஈ இருக்கறனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பிரவுன் கலரா வந்திருக்கு முள்ளங்கியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்துல நம்ம இதல கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்திருச்சு நம்ம வந்து இதோட அரை கப் துருவன தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா வரவரன்னு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு வாட்டி மிக்ஸில போட்டு அரைச்சோம் அப்படினா நமக்கு முள்ளங்கி சட்னி ரெடி ஆறின பிறகு நான் மிக்ஸில போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் நான் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பு பண்ணிருக்கேன் நம்ம தாளிப்பு என்ன பண்ணிக்கலாம் வேணானே கூட விட்டுறலாம் இட்லி தோசை சாப்பாடு கூட பசஞ்சி சாப்பிடலாம் ரொம்பவே சத்தானது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பீக்கங்கா தோல் சட்னி செய்யறது அப்படினு பார்க்கலாம் அதுக்கு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுர்க்கேன் இது ரெண்டும் நல்லா செவக்கட்டும் செவந்த பிறகு நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதோட போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கன உடனே 2 3 பல்ல பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கட்டும் அது கூடவே ஒரு பெரிய தக்காளி 1 2 அரைஞ்சிருக்கேன் நம்ம அரைக்க தான் போறோம் அதனால பொடி பொடி அரைதேவல யூஷுவலா பாத்தீங்கன்னா நம்ம பீக்கங்கா பொரியல் பண்ணும்போதோ இல்ல கடைசல் பண்ணும்போதோ காயை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் தோலை வந்து செதுக்கி தூக்கி போட்டுருவோம் இன்னைக்கு நம்ம சட்னில யூஸ் பண்ண போறது அந்த தோலை தான் இது வந்து இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் இந்த நம்ம பொடி பொடியா நறுக்கி வெச்ச பீக்கங்கா தோலை வந்து இதோட சேர்த்து நல்லா வணக்கலாம் பீக்கங்காயோட தோல்ல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம விட்டமின் சி இரும்பு சத்தும் ஜாஸ்தியா இருக்கு இதல பீட்டா கரோட்டின் இருக்கனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது யூரின் அண்ட் ப்ளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல்ல வெச்சுக்கும் இத அடிக்கடி நம்ம சாப்பாட்டல சேர்த்துட்டு வரும்போது இம்யூனிட்டி லெவல் நமக்கு நல்லாவே பூஸ்ட் ஆகும் பச்சை வாசனை போகற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் நம்ம வழக்கமா இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி இல்ல தக்காளி சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி தான் அரைப்போம் இதுமாரி பீக்கங்கா தோல் சட்னி நம்ம செய்யும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெரைட்டி வந்து டிஃபரெண்டா இருக்கும் இதோட நம்ம இப்ப கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கறனால நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் அப்பதான் நல்லா வேகும் சட்னி வெந்துறோனா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி நம்ம இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்போது அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சுக்கலாம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இத நம்ம சாதத்துல கூட நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம் கூடவே நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிட்டு இது நல்லா வேகட்டும் தண்ணி சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஆற விட்டுறலாம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி இந்த முள்ளங்கி சட்னி பீக்கங்காய் தோல் சட்னி ரெண்டுமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரெண்டுலயுமே நார்ச்சத்து அதிகம் இருக்கறனால சிறுநீரக பிரச்சனை மலச்சிக்கல் எல்லாம் வராது அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி பூஸ்டராவும் இந்த ரெண்டு சட்னியுமே இருக்கு சோ அடிக்கடி இந்த ரெண்டு சட்னியும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க
எல்லாரும் ரொம்ப ஹெல்தியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் சி யூ.